அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. குரு பெயர்ச்சி நட்சத்திர பலன்கள் 2023 முதல் 2024 வரை. இந்த குரு பெயர்ச்சி உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எந்த விதமான மாற்றம் நிறைந்த பலன்களை வாரி வழங்க போகிறது, அதே போல இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகமாக கிடைக்குமா, அதே போல இந்த ஒரு காலகட்டங்களில் நீ என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, மேலும் இந்த குரு பெயர்ச்சி கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட பின்னடைவுகளுக்கு ஒரு அற்புதமான நிவர்த்தியை வழங்குமா, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமா பாதகமா அப்படிங்கிற டீட்டெயிலான பிரச்சனை இந்த வீடியோ தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க, அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மீனராசி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கிறது, அதே போல இந்த குரு பெயர்ச்சியில எந்த விதமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போகிறது, மேலும் எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும், எந்த மாதிரியான அற்புத பலன்கள்லாம் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டங்கள்ல உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிற டீட்டெயிலான பிரிக்ஷனை இப்ப தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். இந்த பூரட்டாதி நட்சத்திரம் ஒரு அற்புதமான குணாதிசயங்களை உள்ளடக்கிய ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள்லாம் ஒரு வித்தியாசமான குணாதிசயங்களை உள்ளடக்கியிருப்பாங்க. குரு பகவானை அதிபதியாக கொண்ட ஒரு அற்புத நட்சத்திரம் இந்த பூரட்டாதி நட்சத்திரம். இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள்லாம் சிறந்த அறிவாற்றலையும் பேச்சாற்றலையும் பெற்றிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவர்களுக்கு சாதாரணமாகவே கொஞ்சம் முன்கோபம் அதிகமா வரும். முன்கோபம் ஒரு பக்கம் இருந்தாலுமே பரந்த மனப்பான்மை கொண்டவர்களாகவும் கடவுள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க, பக்தி கொண்டவர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சிறந்த கொள்கைவாதி அப்படின்னு சொல்லலாம். இவர்களுக்குன்னு ஒரு கொள்கை வச்சிருப்பாங்க, அந்த கொள்கையை அப்படியே கடைபிடிச்சிட்டு வருவாங்க. சிறந்த கொள்கைவாதி, பணத்தை விட அறிவுதான் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள்ல இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் ஒருவர். புத்திசாலித்தனமான செயல்களை செய்வாங்க. இவங்க உடல் உழைப்பை விட புத்தியை தான் அதிகமா பயன்படுத்துவாங்க. புத்திசாலித்தனமான அற்புத செயல்கள்லாம் இவர்களால மட்டும்தான் நிகழ்த்த முடியும். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு விஷயத்தின் தொலைநோக்கு பார்வையுடன் அணுகக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதனால எப்போதும் எதையாச்சும் ஒரு விஷயத்தை சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் பத்தி யோசிச்சுக்கிட்டு அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு அப்படியே ஏதோ ஒரு சிந்தனையிலேயே உட்கார்ந்துருப்பாங்க. இப்பேற்பட்ட வித்தியாசமான குணாதிசயங்களை உள்ளடக்கிய இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி ஏப்ரல் மாதத்துல மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆக போறாரு. அதே போல திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதத்துல மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆக போறாரு. அதாவது உங்களுடைய ராசியிலிருந்து உங்களுடைய ராசிநாதன் மேஷராசியில போய் அமர போறாரு, அதாவது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இரண்டாவது வீட்டுல. ஆகவே இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்துல போய் அமர போறாரு. அந்த இடத்துல ஆல்ரெடி ராகு பகவான் இருக்காரு. பொதுவா இரண்டாவது வீட்டுல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறது சிறப்பு தான். ராகு பகவானுடைய அந்த கெடுபலன் எல்லாம் குறைக்க போறாரு குரு பகவான். குரு பகவான் ரெண்டுக்கு வர்றது உங்களுக்கு சாதகமான பலன்களை டெஃபினட்டா ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே சமயத்துல உங்களுக்கு ஏழரை சனி விரைய சனியா ஆரம்பிச்சிருக்கு. சனி பெயர்ச்சிக்கான சிறப்பு பலன்கள் நம்மளுடைய சேனல்ல ஆல்ரெடி பதிவிட்டு இருக்கோம். இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு எந்த வகையில சாதகமா இருக்கு, என்னென்ன அற்புத மாற்றங்கள் எல்லாம் நிகழ்த்த போது, அதே போல இந்த சனி பெயர்ச்சி காலகட்டங்கள்ல நீ எந்த மாதிரியான ஆயத்த நடவடிக்கை எல்லாம் எடுக்கணும், எதெல்லாம் கவனமா இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள்லாம் பண்ணணும், எந்தெந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயிலான கிளியர் கட்டான பிரிடிக்ஷன் நம்மளுடைய சேனல்ல ஆல்ரெடி பதிவிட்டு இருக்கோம். அந்த வீடியோட லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல தர, மறக்காம செக் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த வீடியோ பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும். இப்போ அந்த குரு பெயர்ச்சி, குரு பகவான் மேஷ ராசியில வந்து அமர போறாரு, அங்க ராகு பகவான் ஆல்ரெடி இருக்காரு. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இரண்டாவது வீட்டு குரு பகவான் போனாலும் உங்களுக்கு நல்லதுதான், சுப பலன்களை தான் செய்ய போறாரு. குருவுடைய பலம் பூர்ணமா உங்களுக்கு கிடைக்க போது, உங்களுடைய ராசிநாதனுடைய பலம் உங்களுக்கு பூர்ணமா கிடைக்க போது. அதே சமயத்துல குரு பகவான் அமரக்கூடிய இடம் மட்டும் சிறப்பு கிடையாது, பார்க்கக்கூடிய மூன்று இடங்கள். பொதுவா அந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது, குரு பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கறது வந்துட்டு குரு பகவான் அமரக்கூடிய இடத்தையும் வச்சும், அதோட குரு பகவான் பார்க்கக்கூடிய மூன்று இடத்தை வச்சும் சொல்லுவாங்க. அதாவது குரு பகவானுக்கு மூன்று பார்வைகள் உள்ளது, ஐந்தாம் பார்வை, ஏழாம் பார்வை, ஒன்பதாம் பார்வை. குரு பகவான் அமரக்கூடிய இடத்திலிருந்து ஐந்தாவது பார்வையை எந்த வீட்டை பார்க்கிறாரோ அந்த இடம் புனிதம் அடைகிறது. அதே போல ஏழாவது பார்வையாக எந்த வீட்டை பார்க்கிறாரோ புனிதம் அடைகிறது, அந்த வீடு அற்புதமா வேலை செய்யும், அந்த வீட்டுல எந்த குழப்பமும் இல்லாம வேலை செய்யும். அதே போல ஒன்பதாவது பார்வையால பார்க்கக்கூடிய வீடும் புனிதம் அடையும். அந்த வகையில குரு பகவான் தன்னுடைய ஐந்தாவது பார்வையால உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஆறாவது வீட்டை பாக்குறாரு. ருணரோக சத்ரு ஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறாரு. ஆகவே ருணரோக சத்ரு ஸ்தானம் புனிதம் அடையுது, அற்புதமான பலன்கள் டெஃபினட்டா அதனால ஏற்பட போகுது. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த விதிக்கு இணங்க குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் இந்த காலகட்டத்துல அமோக பலன்களை பெற்றுக் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே போல குரு பகவான் தன்னுடைய ஏழாவது பார்வையால உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எட்டாவது வீட்டை பாக்குறாரு. அஷ்டம ஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறாரு. அஷ்டமத்துல ஆல்ரெடி கேது பகவான் இருக்காரு. அஷ்டம கேது உங்களை ஒரு வழி பண்ணிருக்கும். கடந்த காலகட்டத்துல உடல் ஆரோக்கிய ரீதியா பாதிப்பு, மன ஆரோக்கியம் ரீதியா பாதிப்பு, தேவையில்லாத அலைச்சல்கள் அதிகமா இருக்கும், தண்ட செலவுகள், மருத்துவ செலவுகள் இதெல்லாம் தலை தூக்கி இருக்கும். அஷ்டமத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது மன சஞ்சலங்களை அதிகமா ஏற்படுத்திருப்பாரு, மன கவலைகளை அதிகமா ஏற்படுத்திருப்பாரு, காரணமற்ற கவலைகளா இருக்கும். அதுதான் ஒரு கொடுமை. எதுக்கு கவலைப்படுறீங்கன்னே தெரியாம கவலைப்பட்டிருப்பீங்க. இது மட்டும் இல்லாம எதிர்பாலின தவறுகளால
ஏதாச்சும் பிரச்சனைகள், அதாவது ஆண்களாக இருந்தால் பெண்களாலும் பெண்களாக இருந்தால் ஆண்களாலும் ஏதாச்சும் தொந்தரவுகள் பிரச்சனைகள், அவர்களால ஏதாச்சும் அவப்பெயர்கள், இதெல்லாம் ஒரு சிலருக்கு வந்து நீங்க இருக்கும். மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஒரு போராட்டமான சூழ்நிலைகள், வாக்குவாதமான சூழ்நிலைகள், மனக்கவலையான சூழ்நிலைகள், ஏதாச்சும் வாக்குவாதம் பிரச்சனை ஏதாச்சும் உங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு வண்டி வாகனத்துல சின்ன சின்ன விபத்துகள் வந்து நீங்க இருக்க வாய்ப்புகள் இருக்கு. எட்டுல பொதுவா கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது தேவையில்லாத கஷ்டங்களை கொடுத்திருப்பாரு. இப்ப இந்த கேது பகவான குரு பகவான் பாக்குறதுனால உங்களுக்கு சிறப்பு தான். எட்டாவது ஸ்தானத்தை நீங்க பத்தி இனிமே கவலைப்பட வேண்டாம். எட்டுல கேது இருக்காரு அப்படின்னு நீங்க கவலைப்பட்டுலாம் இனிமே இருக்க வேண்டாம். எட்ட குரு பகவான் பார்த்து சரி பண்ணிடுவாரு. கேது பகவான இனிமே அவரோட கண்ட்ரோல்ல வச்சுப்பாரு. ஆகவே எட்டாவது ஸ்தானத்துல இருந்து வந்த அந்த கவலைகள் பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்ததா தன்னுடைய ஒன்பதாவது பார்வையால உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பத்தாவது வீட்டை பாக்குறாரு. பத்தாவது வீட்டை குரு பகவான் பாக்குறதுனால பத்தாவது வீடு புனிதம் அடைகிறது. ஜீவனம், தொழில் ஸ்தானம் அற்புதமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம், புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம். பொதுவா குரு பகவான் அமரக்கூடிய இடமும் உங்களுக்கு சிறப்பு தான். அந்த இடத்துல ராகு பகவான் இருந்து செஞ்ச இது வரைக்கும் தேவையில்லாத அசுப பலன்கள் எல்லாம் குரு பகவான் குறைக்க போறாரு. கேது பகவானுடைய கெடுபலனை குறைக்க போறாரு. இந்த குரு பெயர்ச்சி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பல வகையில சாதகமா தான் இருக்கு. உங்களுடைய ராசிநாதனுடைய பலம் இந்த வருடத்துல உங்களுக்கு முழுமையா இருக்கு. இப்ப இந்த குரு பகவான் அமரக்கூடிய இடத்தை வச்சும் பார்க்கக்கூடிய மூன்று இடத்தை வச்சும் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலன்கள் எல்லாம் ஏற்பட போகுது, எந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும், எந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க சிறப்பா செய்ய போறீங்க அப்படின்னு டீட்டெயிலா பாக்கலாம். முதலாவதா குரு பகவான் இரண்டாவது ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது, ராகு பகவான் இது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்த தேவையில்லாத மன கஷ்டங்கள் எல்லாம் குறைக்கிறதுக்கு குரு பகவான் வரப்போறாரு. ரெண்டுல ராகு பகவானோட வந்து இணைஞ்சதுக்கு அப்புறம் ராகு பகவானுடைய கெடுபலன் எல்லாம் குறைஞ்சிரும். ரெண்டுல ராகு பகவான் அமர்ந்து வாக்குல ஒரு தெளிவில்லாத நிலை இருந்திருக்கும். நீங்க சாதாரணமா பேசுறது கூட மத்தவங்களுடைய மனசை ரொம்ப காயப்படுத்துற மாதிரி பேசிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம குடும்பத்துல வாக்குவாதம் சூழ்ந்தே இருந்திருக்கும். சம்பந்தம் இல்லாம வாக்குவாதம் வரும், சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத குழப்பங்கள். நீங்க உங்களுடைய பேச்சை நீங்க உங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. உங்களை மீறி நீங்க பேசிருப்பீங்க. ஆஹா இப்படி பேசிட்டேமேன்னு பேசினதுக்கு அப்புறம் கவலைப்பட்டு இருப்பீங்க. ஆகவே அந்த மாதிரியான சூழ்நிலையில உங்களை அந்த ராகு பகவான் வச்சிருந்திருப்பாரு. அதே போல பொருளாதார ரீதியா ஒரு சில தட்டுப்பாடுகள், கடன் சுமை அதிகரிச்சிருக்கும். சாதாரணமா பால் வாங்குற கடன் கூட அப்படியே உங்களுக்கு பெரிய பாரமா மாறி இருக்கும். இந்த மாதிரி கடன் சுமைகள் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும். கடன் விண்ணை தொடக்கூடிய அளவுக்கு அப்படியே உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், இவ்வளவு நம்ம வாங்கியிருக்கோமா அப்படிங்கிற மாதிரியான தனம் சார்ந்த, ஏன்னா தனஸ்தானம் அப்படிங்கறதுனால பொருளாதார ரீதியா ஒரு சில தட்டுப்பாடுகள், பொதுவா உங்க கைக்கு வரக்கூடிய பணம் வந்துட்டு கொஞ்சம் டிலேவா இருக்கும், அதனால ஒரு சில குழப்பங்கள் வந்திருக்கும். அதே போல அந்த விரைய செலவுகள், பொதுவா விரைய செலவுகள் அப்படியே சுத்தி சுத்தி வந்திருக்கும். வரக்கூடிய பொருளாதாரத்துக்கும் செலவுக்கும் அப்படியே கரெக்டா போயிருக்கும், எதையுமே சேமிச்சிருக்க முடியாது. மருத்துவ செலவுகள் ஒரு சிலருக்கு அப்படியே தலை தூக்கி இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. தண்ட செலவுகள் அதிகமா இருக்கும். குடும்பத்துல ஒரு குதூகலம் இல்லாத நிலை இருந்திருக்கலாம். அப்படியே வாக்குவாதம் சூழ்ந்து அப்படியே கொஞ்சம் அழுத்தமான சூழ்நிலையில குடும்ப வாழ்க்கை அப்படியே போயிருக்கும். இதெல்லாம் குறைக்கிறதுக்கு குரு பகவான் வராரு. குரு பகவான் ரெண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க இழந்த அந்த மகிழ்ச்சி, நீங்க இழந்த அந்த குதூகலமான சூழ்நிலைகள் எல்லாம் இப்ப கிடைக்க போகுது. குடும்பத்துல சுப விசேஷங்கள், அது மட்டும் இல்லாம குடும்ப சூழ்நிலை குதூகலம் நிறைந்து காணப்படும். செல்வங்கள் சேரக்கூடிய ஒரு காலகட்டம். குரு பகவான் ரெண்டுல சஞ்சாரம் செய்யும் பொழுது தன அபிவிருத்தி உண்டாகும், பொருளாதார ரீதியா வளர்ச்சி உண்டாகும். நீ எதிர்பார்க்கவே மாட்டீங்க, எங்க இருந்தோ ஏதோ ஒரு வகையில லாக் ஆன அந்த அமௌண்ட் கூட உங்க கைக்கு வந்துடும். யாருக்காச்சும் நீங்க கடன் கொடுத்து உதவி இருந்தீங்கன்னா அந்த கடன் கொடுத்த காசு உங்க கைக்கு வந்துடும். அதே போல அந்த பொருளாதார ஆதாரம் நாலா பக்கத்துல இருந்து இப்ப உங்களுக்கு அப்படியே நீரூற்று மாதிரி அப்படியே அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆகவே இந்த ஒரு காலகட்டத்துல பொருளாதார அபிவிருத்தி உண்டாக போது, பொருளாதார ரீதியா வளர்ச்சி, பகைவர் இல்லாத நிலை. எல்லாருமே உங்களுக்கு நண்பரா தான் தெரிவாங்க. உங்களுக்கு எதிரியே இருந்தாலும் அவர் ஒதுங்கி இருப்பாரு. உங்களை பார்த்து கொஞ்சம் பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருப்பாரு. குடும்பத்துல சுப விசேஷங்கள், சுக நிகழ்ச்சிகள், ஏதாச்சும் பெருசா இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஒரு சிலர் இந்த வீடு கட்டக்கூடிய சுப விசேஷங்கள்லாம் வைப்பாங்க, ஒரு சிலர் இந்த குடிபெறக்கூடிய சுப விசேஷங்கள், திருமண முயற்சிகள் சார்ந்த வெற்றி, இதனால சுப விசேஷங்கள், சுப செலவுகள், இதெல்லாம் இந்த ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமா இருக்கும். என்னதான் பொருளாதார ரீதியா வளர்ச்சி இருந்தாலும் அது சுப செலவா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா விரைய சனி அப்படிங்கிறதுனால தண்ட செலவை சுப செலவா மாத்திக்கணும். இதுதான் பொதுவா விரைய சனி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தத்துவம். ஆகவே இந்த சனி பயிற்சிக்கான சிறப்பு பலனை ஒரு வாட்டி பாத்துருங்க, ஒரு கிளியாரிட்டி கிடைச்சிடும். மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. இப்ப இந்த குரு பகவான் வந்துட்டு ரெண்டாவது ஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சு சுப செலவுகளை அதிகப்படுத்துவாரு, அதே சமயத்துல பொருளாதாரத்தையும் உங்க கையில கொடுத்துருவாரு. மேலும் இந்த குழந்தை பிறத்தல், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய சூழ்நிலைகள், இதெல்லாம் இப்ப அற்புதமா இருக்கு. குழந்தை பிறத்தல் காரணமாகவும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த கவலைகள், கஷ்டங்கள் இதெல்லாம் குறைய போகுது. உடல் ஆரோக்கியம் மீண்டும் வலுபெற ஆரம்பிக்கும். பார்க்கக்கூடிய முக்கியமான ஸ்தானமும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த ஸ்தானம் தான். இதுல நான் அதிகமா சொல்ல போது உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்தை பத்தி தான் அதிகமா நான் சொல்ல போறேன். அடுத்தது பார்க்கக்கூடிய அந்த மூன்று இடம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். அது எல்லாமே உடல் ஆரோக்கியம் சார்ந்த இடம் தான். அதே போல நல்ல வருமானம், அதாவது நீங்க உத்தியோகத்துல இருக்கீங்க, அதே போல எனக்கு வந்துட்டு வேலை வாய்ப்பே இல்லை, ரொம்ப நாளா நான் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கேன் அப்படின்னாக்கா அதற்கும் அற்புதமான பலன் இந்த ஒரு காலகட்டத்தில் டெஃபினட்டா இருக்கு. நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு காலகட்டம். பொருளாதார ஆதாரங்கள்லாம் உங்க கண்ணுக்கு தெரியக்கூடிய
செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்ப சூழல் மகிழ்ச்சியா செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல நண்பர்களால பல ஆதாயங்களும் நண்பர்களுடைய பல உதவிகளும் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஓவராலா இரண்டாவது ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யறது சிறப்பு தான். இந்த இடத்துல ராகு பகவான் அக்டோபர் வரைக்கும் இருக்காரு. ஆகவே ஒரு சில கலவையான பலன்களை கொடுப்பாரு, ஒரு சில தடை தாமதங்களோட எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே குரு ரெண்டுல வந்து அமர்ந்து சஞ்சாரம் செய்யறது உங்களுக்கு பலம் தான். உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இரண்டாவது வீட்டில் சஞ்சாரம் செய்யறது அற்புதம் தான். அடுத்ததாக குரு பகவான் தன்னுடைய ஐந்தாவது பார்வையால உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஆறாவது வீட்டை பாக்குறாரு. அதாவது ருணரோக சத்ரு ஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறாரு. ருணரோக சத்ரு ஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறதுனால அற்புத பலன்கள் ஏற்படும். அந்த இடத்துல அமர்ந்தாதான் கொஞ்சம் சரியில்லாத பலன்களை வழங்குவாரே தவிர, பாக்குறதுனால அற்புத பலன்களை தான் டெஃபினட்டா ஏற்படுத்துவாரு. உடல் ஆரோக்கியம் ரீதியா இருந்து வந்த கவலைகள் கஷ்டங்கள் குழப்பங்கள் இதெல்லாம் விலக போகுது. எதிரிகள் ஒண்ணுமே இல்லாம போக போறாங்க. உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் இப்ப அப்படியே கொஞ்சம் அடங்கி உங்களுக்கு மரியாதை மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் உருவாக போகுது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு போட்டியா இருந்தவங்க கூட இப்ப ஒண்ணுமே இல்லாம போயிடுவாங்க. நீங்க இப்ப ஒரு கடையை ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு போட்டியா யாராச்சும் கடை ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அவங்களே காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுல ஒண்ணு வியாபாரத்துல ஒன்னும் லாபம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒதுங்கிடுவாங்க. அது உங்களுக்கு எல்லாம் பிளஸ்ஸா மாறப்போகுது. ஓவராலா எதிரிகள் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் எல்லா துறையிலும், தொழில் துறை மட்டும் இல்ல எந்த துறையில பணி புரிஞ்சாலும் உங்களுக்கு இடையூறா இருந்தவங்க எல்லாம் இப்ப ஒதுங்கிடுவாங்க. இப்ப எதுக்குப்பா வம்பு, நம்ம மாட்டும் நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம், நம்மளுக்கே 1008 பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒதுங்கி போயிடுவாங்க. மருத்துவ செலவுகள் எல்லாம் இப்ப கண்ட்ரோல் ஆக போது, மருத்துவ செலவுகள் சார்ந்த கவலைகள் எல்லாம் இப்ப குறைய போது. இப்போ ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைக்கு போக போறீங்க. நஷ்டத்துல போயிட்டு இருக்கக்கூடிய தொழில் கூட இப்ப லாபத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். தொழில நல்ல ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இருக்கும். அந்த கடன் நோயிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளில வருவீங்க. ஒரு சிலர் இந்த ஒரு காலகட்டத்துல கடன் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா முக்கியமான திருப்பமான விஷயங்களை செய்வாங்க. ஆகவே கடன் வாங்கி அதுல செயல்படுத்துவாங்க. நீங்க வாங்கக்கூடிய கடனை கொஞ்சம் பார்த்து பதுசா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, அதுக்குள்ள எவ்வளவு நாள் கட்ட போறீங்க, எத்தனை நாளுக்குள்ள வாங்குற கடனை திரும்ப கொடுக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு கிளியாரிட்டி வச்சுக்கிட்டு அதற்கான ஆதாரங்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு பண்ணுங்க. உங்களுடைய சக்திக்கு மீறி கடன்ல வாங்காதீங்க, கடன் நோயில போய் மாட்டிக்காதீங்க திரும்பவும். அதே போல கடன் வாங்கினவங்க எல்லாம் இப்ப கடன் வாங்கின கடனை கட்டி முடிப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கு. கடன் நோயிலிருந்து ஒரு சிலர் எழுச்சி பெற ஆரம்பிச்சிருவாங்க. ஓவரால ஆறாவது வீட்டை குரு பகவான் பாக்குறது பல வகையில சாதகம், அற்புதமான பலன்களை டெஃபினட்டா உங்களுக்கு பண்ணும். அடுத்ததாக எட்டாவது ஸ்தானத்துல கேது பகவான் அமர்ந்திருக்காரு. தன்னுடைய ஏழாவது பார்வையால குரு பகவான் அந்த எட்டாவது ஸ்தானத்தை பாக்குறாரு. ஆகவே கேது பகவான் கடந்த காலகட்டத்துல செஞ்ச அந்த கெடு பலன் எல்லாம் குறைக்க ஆரம்பிச்சிருவாரு. குரு பகவான் பாக்குறதுனால அற்புதமான பலன்கள் அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பொதுவா எட்டாவது ஸ்தானத்தை குரு பகவான் ஏழாவது பார்வையில பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். கடந்த காலகட்டம் தூக்கம் இல்லாத பல இரவுகள் இருந்திருக்கும், இப்ப வந்துட்டு நிம்மதியா தூங்குவீங்க. அதே போல தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தாலுமே அதெல்லாம் இப்ப விலகி போகும். பிரச்சனைகள் இல்லாத ஒரு சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் உருவாகும். அந்த காரியத்தில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் இப்ப வந்துட்டு அந்த தடை தாமதங்கள் இல்லாம எல்லா காரியத்தையும் அப்படியே நிவர்த்தி அடைய செய்வீங்க. மேலும் இந்த தடைப்பட்ட வீடு, அதாவது வீடு கட்டியிருப்பாங்க அப்படியே தடைப்பட்டு போயிருந்திருக்கும், அந்த தடைப்பட்ட வீட்டெல்லாம் பூர்த்தி செய்வீங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் தடைப்பட்டு போயிருந்துச்சோ கடந்த காலகட்டங்கள்ல அதெல்லாம் பூர்த்தி செஞ்சு ஒரு அற்புதமான சூழ்நிலைக்கு போவீங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க புதுசா இறங்குற காரியத்திலயும் உங்களுக்கு தடை தாமதங்கள் இல்லாம வெற்றிகள் கிடைக்கும். அதே போல இந்த வழக்கு நீதிமன்ற வழக்கு நீண்ட நாளா நடந்துட்டு இருக்கு, ஒரே பஞ்சாயத்தா போயிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலர் இடமாற்றம் அடைவாங்க, பதவி சார்ந்தும் இடமாற்றம் அடைவாங்க. அதே போல இருக்கக்கூடிய வீட்டை விட்டு இன்னொரு இடத்துக்கு இடமாற்றம் அடைவாங்க. அதே போல இந்த மனக்குழப்பத்திலிருந்து வெளில வந்துருவீங்க, மன சஞ்சலங்கள்ல இருந்து வெளில வந்துருவீங்க. தேவையில்லாத குழப்பங்கள் கவலைகள் இதெல்லாம் இப்ப பெருசா இருக்காது. அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு உங்களுடைய இலக்கு உங்களுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு பணம் சார்ந்து பண வேட்டை ஆரம்பிக்கும். பணம் சார்ந்து வெறி பிடிப்பீங்க, பணத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருவீங்க, உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்ற வேண்டும், உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கிற அந்த கற்பனா சக்தியை நீங்க அதுக்கு வந்துட்டு ஒரு உருவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உழைக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆகவே இந்த ஒரு காலகட்டம் இழந்தவையெல்லாம் திரும்ப கிடைக்கும், ஒரு புதிய உத்வேகம் பிறக்கும், புதிய ஆற்றல் கிடைக்கும். அதே போல கடந்த காலகட்டத்தில் ஏதாச்சும் பணம் இழப்பு ஏற்பட்டு இருந்துச்சுன்னா அதை சரி செய்யற விதமா இப்ப உங்களுக்கு வந்துட்டு அற்புதமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும். அதை சரி செய்த விதமா திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் ஜாக்பாட் எல்லாம் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓவரால எட்டாவது ஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறதுனால எட்டாவது ஸ்தானம் புனிதம் அடையுது, ஆறாவது ஸ்தானம் புனிதம் அடையுது, முக்கியமான ரெண்டு இடம் புனிதம் அடையுது. அடுத்ததாக குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாவது பார்வையால உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பத்தாவது வீட்டை பாக்குறாரு, அதாவது ஜீவன ஸ்தானத்தை பாக்குறாரு. ஜீவன ஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறதுனால உங்களுக்கு அற்புதமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும். முக்கியமான விஷயமே அதுதான். பொருளாதார ஆதாரம் இல்லாதவர்களுக்கு இப்ப பொருளாதார ஆதாரங்கள் கிடைக்கும், உத்தியோகத்துல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், இந்த அலைச்சல்கள் எல்லாம் இப்ப குறைய ஆரம்பிக்கும், தேவையில்லாத அலைச்சல்கள் எல்லாம் இப்ப கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும், இந்த இடமாற்றம் பதவி மாற்றம் அதுல உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். அதே போல உங்களுடைய தாரத்திற்கு, அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஏதாச்சும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்குனாக்கா, நீண்ட நாளா மருத்துவ செலவுலயே போயிட்டு இருக்கு என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு நீங்க கவலைப்பட்டு இருந்தீங்கனாக்கா அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி. உங்களுடைய வாழ்க்கை
வாழ்க்கை துணைக்கு ஏற்பட்ட அந்த மருத்துவ செலவுகள் எல்லாம் குறைய போகுது, உங்களுடைய வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது, குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் எல்லாம் இப்ப ஒண்ணு சேர ஆரம்பிச்சிருவாங்க, குடும்ப பிரிவுக்கு ஒரு முற்று புள்ளி, குடும்பத்தை விட்டு பிரிந்தவங்க எல்லாம் இப்ப ஒண்ணு சேர்ந்து அப்படியே மகிழ்ச்சியா நாட்களை இப்ப கழிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதே போல வேலை வாய்ப்புல நல்ல முன்னேற்றம் டெஃபினட்டா இருக்கும். இந்த ஒரு காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கணும். என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளை, சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான இடத்தை டெஃபினட்டா நீங்க அடைஞ்சிருவீங்க. ஒரு சிலர் இந்த அரசாங்க உத்தியோகத்துக்காக ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்கவே மாட்டேது சார் அப்படின்லாம் கவலைப்பட்டு இருப்பாங்க. இப்ப இந்த ஒரு காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்கன்னா அந்த அரசாங்க உத்தியோகத்துக்குள்ள போறதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கு. அதே போல உங்களுடைய உத்தியோகத்துல பதவி முன்னேற்றம் அற்புதமான முறையில கிடைக்கும், சம்பள உயர்வு அற்புதமான முறையில கிடைக்கும், நீண்ட நாளா நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் இப்ப நடக்க ஆரம்பிக்கும். அதே போல அந்த தொழில் நஷ்டத்திலேயே போயிட்டு இருக்கு ரொம்ப நாளா, எப்போ லாபத்தை நோக்கி பயணிக்க போகுது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் இப்ப ஒரு அற்புத செய்தி, உங்களுடைய தொழில் வளர்ச்சி அடைய போது, உங்களுடைய தொழில நல்ல லாபம் கிடைக்க போது. அதே போல ஒரு சிலர் புதிய தொழில் ஆரம்பிக்க போறீங்க, பெருசா முதலீடு பண்ணாம சிறிய அளவிலான முதலீடு பண்ணி அதை பெருசாக்கணும் அப்படின்னு உங்களுடைய மனசுக்குள்ள இந்த ஒரு விஷயத்தை மட்டும் விதைச்சுக்கோங்க. பெரிய அளவிலான முதலீடு எதுவும் பண்ண வேண்டாம், ஆடம்பரமான விஷயங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், சிறிய அளவிலான முதலீடு பண்ணி அதை பெருசாக்கணும் அப்படிங்கிற சிந்தனையை மட்டும் உங்களுக்குள்ள விதைச்சுக்கோங்க. பெரிய அளவில் முதலீடு பண்ண போறீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி பாத்துக்கோங்க, உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை பாத்துக்கோங்க, உங்களுக்கு என்ன தசாபுக்தி நடக்குது, இந்த தசாபுக்தியில பெருசா முதலீடு பண்ணா அது அதோட ரிட்டர்ன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும், பெருசா கிடைக்குமா அப்படின்னு கிளியாரிட்டியா கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல புதிய தொழில் ஆதாரம் உண்டாக போது, தொழில் வாய்ப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போது, பொருளாதார ரீதியா நல்ல வளர்ச்சி இருக்க போது, மாணவ மாணவியர்கள் மீண்டும் எழுச்சி பெற ஆரம்பிக்க போறாங்க, மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தென்பட போது, படித்து முடித்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல மாணவ மாணவியர்கள் கல்வியில ஒரு குறிக்கோளா இருந்து அற்புதமான மதிப்பெண்களை இந்த ஒரு காலகட்டத்தில் எடுப்பாங்க. ஆகவே சாதகமான பலன்கள் அற்புதமான முறையில கிடைக்கும். ஓவரால அந்த குரு பெயர்ச்சி உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ரீதியாகவும் முன்னேற்றத்தை கொடுக்க போது, பொருளாதார ரீதியாகவும் முன்னேற்றத்தை கொடுக்க போது, அதே போல திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்லயும் முன்னேற்றத்தை கொடுக்க போது, குழந்தை பாக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போது, உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போது, மாணவ மாணவியர்கள் இவர்களுக்கும் சாதகமான பலன்களை வாரி வழங்க போதுன்னு தான் சொல்லணும். உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானுடைய பலம் இந்த வருடத்துல உங்களுக்கு பூரணமா கிடைக்குது. ஆகவே வருகிற வாய்ப்புகள் எல்லாம் அப்படியே பயன்படுத்திட்டு அப்படியே உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்க ஆரம்பிங்க, டெஃபினட்டா வெற்றி கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஒத்துழைப்பை தொடர்ந்து கொடுங்க. மேலும் அற்புதமான விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமோகமா இருக்கு, சிறப்பா இருக்கு, வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க. நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி வருஷ பலன்கள், அதாவது இந்த 2023 வருடம் எப்படி இருக்கு அப்படின்னு டீடைலா பதிவிட்டு இருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதே போல இந்த வருஷத்துக்கான நட்சத்திர பலன்கள், இந்த 2023 வருடம் எப்படி இருக்கிறது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அப்படின்னு டீடைலா ஒரு வீடியோ பதிவிட்டு இருக்கேன். ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியா பதிவிட்டு இருக்கேன். உங்களுடைய நட்சத்திரம் என்னவோ அதை செக் பண்ணி பாருங்க, அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பொதுவான நட்சத்திர பலன்கள், ராசி லக்ன பலன்கள் இதெல்லாம் டீடைலா பதிவிட்டு இருக்கும். அதையும் அனலைஸ் பண்ணி பாருங்க, உங்களுடைய லைஃபோட மேட்ச் பண்ணி பாருங்க, அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நாங்கள் போடுற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இது போல இன்னொரு பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு